செப்டிக் டேங்கிற்குள் தவறி விழுந்த கன்றுக்குட்டியை தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் போராடி மீட்டனர். காரைக்குடியில் உள்ள பழைய காவலர் குடியிருப்பு பகுதியில் பயன்பாட்டில் இல்லாத ஒரு செப்டிக் டேங்க் உள்ளது. கழிவுநீர் இல்லாத நிலையில் இருந்த அந்த செப்டிக் டேங்கின் மேல் பகுதி உடைந்து இருந்ததால் அதன் அருகே யாரும் செல்வதில்லை. இந்நிலையில் ரோட்டில் சுற்றி திரிந்த கன்றுக்குட்டி ஒன்று தவறி செப்டிக் டேங்கிற்குள் விழுந்து விட்டது. மேலே வர முடியாமல் நீண்ட நேரம் தவித்த அந்த கன்றுக்குட்டி தொடர்ந்து கத்திய சப்தம் கேட்டு அந்த வழியாக வந்த சமூக ஆர்வலர் முகமது அபுபக்கர் என்பவர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தார். சிறிது நேரத்தில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறை நிலைய அலுவலர் ராமச்சந்திரன் தலைமையில் வெற்றிவேல் பாண்டியன், இளங்கோவன் ஆகியோர் அடங்கிய தீயணைப்பு குழுவினர் செப்டிக் டேங்கிற்குள் நீண்ட நேரமாக உயிருக்கு போராடிய கன்றுக்குட்டியை பாதுகாப்பாக கயிறு கட்டி மீட்டனர். இச்சம்பவம் குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், அந்த செப்டிக் டேங்க் பல நாட்களாக திறந்த நிலையிலேயே இருப்பதால் அதன் அருகில் விளையாடும் சிறுவர்கள் விழுந்து விபரீதம் ஏற்படுவதற்குள் அதிகாரிகள் அந்த செப்டிக் டேங்கை உடைத்து அகற்ற வேண்டும் அல்லது தற்காலிகமாக சிமெண்ட் மூடி போட்டு மூட வேண்டும் என்றனர்.